புராணத்தில் பார்த்தீங்கன்னா பட்னத்து சுவாமிகள் மூணு அடியார்களை பட்டியல் போடுறார் பட்னத்தார் தெரியல மிகச்சிறந்த ஞானி ஊரும் சதமல்ல உறவும் சதமல்லன்னு விட்டுட்டு போனவர் கட்டிக்கிட்டு ஒரு பேய் கரும்பு எடுத்துகிட்டு போனவர் பெரிய பெருந்தனக்காரர் பெரிய வணிகர் குடும்பத்தை சேர்ந்தவர் விட்டு போயிட்டார் அவரிடத்துல கேட்டாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ரொம்ப பெரியவங்கன்னு மூணு பேரை நீங்கள் சொல்ல சொன்னால் யாரை சொல்லுவீங்க இல்லை உங்களால் முடியாத காரியத்தை செய்த மூணு நாயன்மார்கள் யார் அப்படின்னு பெரிய புராணத்தில் இருக்கிற நாயன்மார்களில் மூணு பேர் பட்னத்தாட்டை கேட்டாங்க அவர் மூணு பேரை பட்டியலிட்டார் யார் யாரை பட்டியலிட்டுருப்பார் முதல்ல சொன்னது யார் தெரியுமா சிறு தொண்ட நாயனார் இரண்டாவது சொன்னது கண்ணப்ப நாயனார் மூணாவது சொன்னது திருநீலகண்டர் வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேனல்லேன் யார் பாடுறார் பட்டணத்தார் பாடுறார் சிறு தொண்ட நாயனார் என்ன பண்ணார் சிவபெருமான் வந்து நின்று வீட்டு வாசல்ல எனக்கு இன்னைக்கு பிள்ளைக்கறி வேணும்னு கேட்கிறார் இது வரலாறு சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிரும் சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு உன் குழந்தை ஒத்த குழந்தையாக இருக்கணும் அதில் கண்டிஷன் வேறு உன் குடும்பத்துக்கு ஒரு குழந்தையாக இருக்கணும் மாசு மறு இருக்கக்கூடாது ஆ அந்த குழந்தைய தாயார் பிடிச்சிக்கணும் நீ அறுக்கணும் அது பாருங்கள் தாயாரை கண்காணாத இடத்துல விட்டுட்டு அறுக்கக்கூடாதான் எவ்வளோ கொடுமைங்க தாயார் பிடிச்சிக்கணுமா குழந்தைய தகப்பனார் என்ன பண்ணணுமா அறுக்கணுமா எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி நம்மனா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவோம்ல அதை விட பெரிய கண்டிஷன் பெரிய கண்டிஷன் என்ன தெரியுமா ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது எப்போ பிள்ளை அறுகிற போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது அப்படி ஒரு படையல் கொடுப்பியா நீ அப்படி கொடுத்தா நீ பக்தர்னு ஒத்துக்கிறேன்னார் அப்படி என்னால செய்ய முடியாது வாழால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் ரெண்டாவது சொன்னது யாரு கண்ணப்ப நாயனார் நாளாரில் ஆறு நாள்ல நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன் அந்த முதுகுடுமி தேவரை பார்த்த நால ஆறாவது நாளில் கண்ணை பேத்து அப்புறார்ல கண்ணை தோண்டி அப்படியே அப்புறார்ல இல்லை நாளாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லே மூணாவது ஆறு திருநீலகண்டர் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லே இந்த மூணு விஷயம் சார் இதில் ஒன்று பாசம் மனுஷன் பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் உடல் உறுப்புகளிலேயே ரொம்ப முக்கியமான உறுப்பு கண்ணு மூணாவது பலகீனம் காமம் இந்த காம நோய் உள்ளவன் காம வசப்பட்டவன் எந்த சூழ்நிலையிலையும் அதை விட்டு அவனால் விலக முடியாது அதுலேயே அந்த சகதியிலேயே தான் கிடப்பான் காமத்துக்கு மட்டும் அப்படி ஒரு பவர் இருக்கு கல் அதனால தான் மூணு மூணு விஷயத்தை சொன்னபோது கல் கவறு காமம்னார் திருவள்ளுவர் மூணு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது கல் கவரு கவர்னால் சூதாட்டம் கல்லுனா தாஸ்மாக் ஆகிட்டோம் கல் குடித்து பழகினவேன் சாராயம் குடித்து பழகினவன் அவ்வளோ சீக்கிரமாக அதை விட்டு வெளியே வர முடியாது அடிக்ட் ஆகிட்டான்னா சூதாட்டத்தில் பழகிட்டவன் அதை விட்டுட்டு வெளியே வர முடியாது காமச்சகதியில் விழுந்தவன் அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு மேலே வர முடியாது மூணாவது திருநீலகண்டர் காமச்சகதியில் கிடந்தார் பலகீனம் பெண்கள் பால் அப்படி ஒரு ஈர்ப்பு அவருக்கு ஆனால் சிவபக்தர் கொடுமை பாருங்க சிவபக்தர் ஆனால் பலகீனர் பக்தர் ஆனால் பலகீனர் அப்படி இருக்காங்கல்ல அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதின கண்ணதாசன் குடிகாரர் அவர் குடிகாரருங்கிறதுனால அந்த அர்த்தம் உள்ள இந்து மதம் புத்தகத்தை நீங்க விளைக்கிருவீங்களா எனக்கு தெரிய இந்து மதத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அர்த்தம் உள்ள இந்து மதம் ஆனால் அவர் குடிப்பார் பால் வீக்கா இருப்பார் பெண்கள் மேல் அவருக்கு மோகம் ஜாஸ்தி கள்ளு குடிப்பார் விட்டு மீறி வர முடியாது ஆனா திருநீலகண்டர் அவருடைய மனைவி சொன்ன ஒரு வார்த்தைக்காக காமத்தை தூக்கி எறிஞ்சார் அதான் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் அவ என்ன சொன்னா தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்ன தொடாத யார் மேல சத்தியம் நீ கும்பிடுற சிவபெருமான் திருநீலகண்டர் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் என் மேல உன் விரல் படக்கூடாது தீண்டு திருநீலகண்டம்னா மனைவி அந்த திருநீலகண்டத்தின் மேல சபதம் வைத்ததுனால சத்தியம் பண்ணதுனால அந்த காமத்தை தூக்கி எறிஞ்சார் யாரு உயிருக்குயிராக நேசித்த பிள்ளையை அறுத்து கொடுத்தார் சிறு தொண்டர் எல்லா உறுப்புகளிலும் சிறந்த உறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணை இடந்து அப்பினார் பெயர்த்து அப்பினார் கண்ணப்பர் விட்டு விலக முடியாத காம நோயிலே இருந்து சிவபெருமானுடைய பேரை மனைவி சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த காமத்தை தூக்கி எறிஞ்சார் திருநீலகண்டர் இது மாதிரி என்னால் செய்ய முடியாதேன்னு சொல்லி யார் அழுகுறா பட்னத்தார் அழுவுறார் இந்த மாதிரி என்னால் செய்ய முடியாத இந்த மூணும் செய்தாங்களே இந்த சிறு தொண்டரும் கண்ணப்பெரும் திருநீலகண்டரும் இது மூணுக்கும் அடிப்படை என்னங்க அன்புதானங்க ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளை மேலே அன்பு இருக்குமா வெளியில் வந்து பிச்சை கேட்குறவன் மேலே அன்பு இருக்குமா சொல்லுங்க வெத்த பிள்ளை மேலே அன்பு இருக்குமா பாசம் இருக்குமா வெளியில் பிச்சை எடுக்கிறவன் மேலே அன்பு இருக்குமா பிள்ளை மேலே தானே இருக்கும் ஆனால் வெளியில் வந்து நின்று பிச்சை எடுக்கிறவன் சிவனடியாராக இருந்தால் பிள்ளை பாசத்தை விட சிவன் மேல் வைக்கிற அன்புதான் பெருசுன்னு குழந்தைய அறுத்தாங்க இன்னும் கூட சொல்லட்டா பெரிய காட்டு முராண்டி பேரலாம் இருப்பாங்க இவ்வளோ அப்படின்னு ஃபீலிங் வரும் பிள்ளையை போட்டு அறுப்பா சரி ஒரு ஒரு சாமியார் வந்து பிள்ளைய கரியாக கேட்பாராயா அதை அப்படி பார்க்கக்கூடாதுங்க அறிவை வச்சு பார்க்கக்கூடாது அறிவை வச்சே பார்க்கக்கூடாது அன்பை வச்சு தான் பார்க்கணும் பக்திங்கிறத அன்பை வச்சு தான் பார்க்கணும் எனக்கு உன் பிள்ளை கறியை உன் பிள்ளையை அறுத்து கறி சமைச்சு கொடுன்னு ஒரு சிவனடியார் வந்து கேட்குறாருன்னா இவங்க உடனே அறுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் நான் வணங்கக்கூடிய சிவன் சத்தியம் என்று சொன்னால் சிவனடியாருக்காக பிள்ளையை நாங்கள் அறுத்து கொடுத்தா அந்த சாட்சாத் சிவபெருமான் எங்கள் பிள்ளைய மறுபடி காப்பாற்றி எங்கள்கிட்ட கொடுப்பாருங்கிற அழுத்தமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அறுத்து கொடுப்பாங்க ஆக சரி அடிப்படை அதில் கண்ணப்ப நாயனார் இருக்கிறாரு அந்த வரலாறு மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சுறேன் அறுபத்தி மூணு நாயன்மார்களிலே அன்பின் சொரூபமாக அறிவே இல்லாத அதுதான் இந்த பேச்சினுடைய ஊட்டம் அறிவே இல்லாத அன்பு மட்டுமே இருந்த ஒரு அடியவர் யாரு யாரு கண்ணப்ப நாயனார் அறிவே கிடையாது வேடன் முரண வேட்டையாடுறவன் பண்ணியெல்லாம் துரத்திட்டு போய் ஒரே வெட்டா வெட்டி ரத்தத்தை பிள விட்டு பார்க்குறவன் அறிவே கிடையாது முரணை ஆனால் அன்பு அறிவே கிடையாது சார் அன்பு ஒரு இந்த மாதிரி ஒரு சபையில் இந்த மாதிரி ஒரு சபையில் ஒருத்தர் கீதை உபன்யாசம் பண்ணுறார் கீதை பிரமாதமாக பண்ணுறார் மத்தியில் மத்தியில் கீதை அந்த சமஸ்கிருதத்திலேருந்து ஸ்லோகம்லாம் சொல்கிறார் நம்மளை மாதிரி கற்றறிந்தவர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் பகவத்கீதையை படித்தவர்கள்லாம் சபையில் உட்கார்ந்து வே ரசிக்கிறார் இவர் ஆ ஊனும் பகவத்கீதை பரித்ராணாய சாதுணாம் அப்படின்னு பாசி அந்த வெளி வாசல் இருக்குல்ல அங்கேயும் ஒரு கட்டி கட்டியிருக்காங்க அந்த வெளி வாசலில் கிழிஞ்ச பனியனை போட்டுக்கிட்டு கிழிஞ்ச லுங்கியை கட்டிக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான் பார்த்தா பிச்சைக்கார மாதிரியே இருக்கான் புரியுதா உள்ளுக்குள்ளே இருக்கவங்களாம் நம்மளை மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பகவத்கீதை படித்த ஆளுக கேட்ட ஆளுக அறிவுள்ள ஆளுக உள்ளே இருக்கிறதுலாம் இப்போ பகவத்கீதை உபன்யாசம் நடந்துகிட்டு இருக்கு வெளியில் ஒருத்தன் உட்காந்துருக்குறான் கிழிஞ்ச லுங்கி கிழிஞ்ச பனியன் பரட்டத்தலை பஞ்சடைஞ்ச கண் உட்காந்துக்கிறான் அப்போ ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றாரு ஏப்பா நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்குற இல்லை சாமி கேட்டுக்கிட்டு இருக்கேன் யார் ஆமாம் கேட்டுட்ரு கேட்டுக்கிட்டு இருக்கியா உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது சாமி பகவத்கீதைன்னா என்னன்னு தெரியுமா தெரியாது சாமி அது பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாது சாமி அப்புறம் என்ன நீ இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேங்கிற சாமி இது எதுவுமே எனக்கு தெரியாது சாமி ஆனால் அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அப்பப்போ பேச்சில் மத்தியில் மத்தியில் கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறாரு அது என்னமோ தெரியல சாமி கிருஷ்ணான்னு சொன்னால் எனக்கு என்னமோ சந்தோஷமாக இருக்குது சாமி அதுக்காக நான் எது தெரியாது பகவத்கீதைனா என்னன்னு தெரியாது சமஸ்கிருதம் தெரியாது ஒன்னு தெரியாது ஆனா என்ன சொன்னா அவனுக்கு மனசு உருகுது கிருஷ்ணான்னு ஒரு வார்த்தை சொன்னா அவனுக்கு மனசு உருகுது என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனுமாறு கரையது கரையது புரழுது படிப்பறிவில்லாத ஒருத்தனுக்கு அந்த கிருஷ்ணாங்கிற நாமம் அப்படி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது அந்த மகிழ்ச்சிக்காக அவன் வாசல்ல உட்காந்துருக்கான் அவனுக்கு அறிவு கிடையாது ஆனால் கிருஷ்ணன் என்கிற தெய்வத்தின் மேலே அளப்பரிய அன்பு இருந்தது என்று சொன்னால் நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன் சபைக்குள்ளே உட்கார்ந்து பகவத்கீதை கேட்டவர்களுக்கும் பகவத்கீதையை உபன்யாசம் பண்ணுகிறவர்களுக்கும் பரமபதம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அந்த அறிவற்ற மனிதனுக்கு பரமபதம் கிடைக்கும் ஏ மொத்த அன்பின் சாறு சார் அன்பின் பிழிவு அதான் சார் அன்பு எனக்கு பெரிய வியாக்கியானம் பண்ண தெரிய வேண்டிய அவசியம் இல்லை விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முருகா அப்படின்னு சொன்னோன்னா கண்ணுலேருந்து கரகரன்னு தண்ணி வந்ததுன்னா கடவுள் என்ன தாங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போவார் எனக்கு திருப்புகள் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க திருப்புகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அயோக்கிய பேளா இருந்தா ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றுன்னு அடுத்தவங்க கழுத்தை வெட்டிடுறது ஈஸ்வருடன் ஞான மொழி பேசி முகம் ஒன்றுன்னு சொத்து சண்டை போடுறது கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றுன்னு அப்பா கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுடுறது எப்படி கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று ஆனால் பெத்த அப்பனை ஆத்தாளையும் கொண்டே முதியோர் இல்லத்தில் ஒரு பேர்கிட்ட கேட்டேன் என்னடா அப்பனை ஆத்தாளையும் முதியோர் இல்லத்தில் விட வசதியா இருக்கு சார் எங்கள் வீடை விட அது வசதியா இருக்கு சார் நீச்சல் குளம்லாம் இருக்கு சாருங்கிறேன் எழுபத்தஞ்சு வயசு ஆளுக்கு நீச்சல் அதுக்கு முதியோர் இல்லத்தில் நீச்சல் குளம் இருக்கான் எழுபத்தஞ்சி வயசான அந்த நீச்சல் அடித்து சாவுவா வடநாட்டில் பெரியோர்களே ஏகநாத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு பெரிய ஞானி அவருக்கு வீடு வாசல்லாம் கிடையாது துறவி அவர் தெருவில் உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் காஞ்ச சப்பாத்தி என்றைக்கோ யாரோ கொடுத்தது பவதி பிச்சாந்தேகின்னு தானே அவங்க சாப்பிடுவாங்க நம்மளை மாதிரி கிடையாது காஞ்ச ரொட்டி சப்பாத்தி அதை பிச்சு பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு ரெண்டு சப்பாத்தி மிச்சம் இருந்தது அதை சைடில் வச்சுட்டு கொஞ்சம் கண்ணை சேர்ந்துட்டார் கண் முடிச்சு பார்த்தா அந்த ரெண்டு சப்பாத்தியை தூக்கிட்டு நாய் ஓடுது ஒரு நாய் தெருநாய் கவிகிட்ட ஓடுது நாய் சப்பாத்தியை கவ்விக்கிட்டு ஓடுதுன்னு இவர் எந்திரிச்சு நாயை துறத்துறார் ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன இவனையா இவனை பெரிய ஞானின்னு நினைச்சோம் இவனை துறவின்னு நினைச்சோம் ஆஃப்டர் ஆல் ரெண்டு சப்பாத்தியை தூக்கிட்டு ஒரு நாய் ஓடுது அதை போய் துரத்தி சப்பாத்தியை பிடுங்குறதுக்கு ஓடுறானே அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களாம் அவனை தூஷணம் பண்ணாங்க திட்டுனாங்க ஏக்கநாத்து நாயை விட வேகமாக ஓடிப்போய் நாயை மறித்து நாயை நிறுத்தி சொன்னாராம் ஏ நாயே கிட்ட நாயே காஞ்சு போன ரொட்டி துண்டை தூக்கிட்டு ஓடுற அப்படியே கடிச்சு தின்னேன்னா விற்கும்ல இந்த வெண்ணை தடவி சாப்பிடு எப்படி இந்தா என் நாய்க்கு வெண்ணெய் தெரியுமா சப்பாத்தியில் வெண்ணெய தடவுனா சப்பாத்தி மென்மை ஆகும்னு நாய்க்கு தெரியுமா எது தெரியும் தெரியாதுன்னு ஆலோசனை பண்ணுறது ஆராய்ச்சி பண்ணுறது அன்பு இல்லை நாய் காஞ்ச ரொட்டி துண்டை சாப்பிடக்கூடாது நாய் சாப்பிட்ற ரொட்டி துண்டு சுவையாக வெண்ணெய் தடவி இருக்கணும்னு நினச்சான் பாருங்க அவன்தான் ஞானி புரியுதுங்களா அந்த அன்பின் சொரூபமாக நின்னவர் யார் யாரு கண்ணப்பர் அவருடைய வரலாறு மட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லு நான் முடிச்சது அவர் எந்த குலம் வேடர் குலம் கொத்தப்பி நாடுல உடுப்பூர்னு ஒரு ஊர் அதில் அந்த குழந்தையாக பிறக்கிறார் அவர் அவங்க அப்பா அம்மா அப்பா அம்மா பேர் தத்தை அப்பா பேர் நாகன் வேடர் குல தலைவன் ரெண்டு பேருக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லை முருகனை கும்பிட்டாங்க பிள்ளை பேர் கொடு சாமின்னு கும்பிட்டாங்க பிள்ளை பேர் கொடுத்தார் முருகன் வந்து பிறந்தார் அவருக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா கண்ணப பிள்ளை பருவத்தில் பேர் என்ன தெரியுமா தின்னன் தின்னன்னா என்ன குழந்தை தின்னு இருக்குது இந்த கிளாக்ஸோ பேபி அமுல் பேபின்லாம் இப்போ அட்வர்டைஸ் பண்ணுறானே அது மாதிரி அப்படி குழந்தை கொழு கொழு கொழுன்னு தின்னு இருக்குது அதனால் தின்னு பேர் வச்சு வளர்த்தாங்க குழந்தை விளையாண்டது எதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தது தெரியுமா கரடி குட்டி புலிக்குட்டி இதுதான் அவங்களுக்கு விளையாட்டு பொருள் இந்த குழந்தை பிறந்தத பெரிய புராணத்தில் சேக்கிளார் ஒரு ஓமை சொல்லி விளக்கிறார் எப்படின்னா கடலில் தோன்றிய நிலவு போலேங்கிறார் உப்பு இருக்கிற கடல் கடல்லிருந்து நிலவு எழும்பி வர்ற மாதிரி உப்பு சுவையான பண்டமா உணவை சுவைப்படுத்துவதற்கு உப்பு வேணும் ஆனால் உப்பையே உணவாக சாப்பிட முடியாது நீங்கள் சாப்பாடு வச்சு சைடில் கொஞ்சம் உப்பு வைக்கணுமே ஒழிய இலையில் உப்பை கூச்சு சைடில் கொஞ்சம் சாப்பாடு வைக்கக்கூடாது சாப்பிடு சாப்பிடு உனக்குன்னு தான் ஒரு மூட்டை வாங்கியிருக்கிறேன் உப்பு அப்போ உப்பு பார்க்க அழகாகவும் இருக்காது அப்படியே சாப்பிடவும் முடியாது அந்த உப்பு கடலிலே சுவையற்ற கடலிலே அழகு நிலா பூத்து வந்ததைப் போலே வேடர் குலத்திலே இந்த குழந்தை பிறந்தது ஊர் கடலில் தோன்றிய நிலவு போலே இந்த குழந்தை விளையாடுது ஆடுது பாடுது இப்போ அவங்க அப்பா நாகன் தான் தலைவர் வேடர் குல தலைவர் அவர் வேட்டைக்கு போய் தான் எல்லாரையும் காப்பாற்றுவார் காட்டு மிருகங்கள் ஏதாவது ஆபத்து விளைவிச்சதுன்னா இவர் வேட்டைக்கு போயிடுவார் வேட்டைக்கு போய் அந்த மிருகங்களையெல்லாம் அழித்து அவருடைய வேடர் இனத்தை காப்பாற்றுவார் அவர் தான் தலைவர் வேடர் குல தலைவர் புலி சிங்கம்லாம் வந்ததுன்னா சும்மா ஒரு தலையை எடுத்து ஓ அப்படின்னா போயிடும் அப்படி அப்படி புலி சிங்கம்லாம் பழகியிருக்கு ஓ அந்த அளவுக்கு பெரிய தலைவர் அவருக்கு குழந்த இந்த தின்னன் மறுபடி மறுபடி சொல்றேன் சிவாய நமக என்கிற மந்திரம் உச்சரிக்காத ஒரு இனம் யார் பிறந்த இனம் தின்னன் பிறந்த இனம் இருக்குல்ல வேடர் இனம் அங்க கேட்கிற வார்த்தையெல்லாம் எது தெரியுமா குத்து வெட்டு கிளி இதுதான் அங்க கேட்கிற வார்த்தை அங்க சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே காரைக்கால் அம்மையார் பாடு நாங்கள் பாருங்க அந்த சிவாய நம என்று சிந்தித்திருக்கிற யாருமே அந்த இனத்தில் கிடையாது வேடர் இனம் அந்த இனத்தில் இந்த குழந்தை பிறந்து வளருது தின்னன் அந்த குலத்துக்கு தொழில் என்ன வேட்டையாடுறது வேட்டையாடுறதுனா அன்பு அடிப்படையா வேட்டையாடுறதுக்கு அன்பு அடிப்படையா அன்பால் இந்த புலியை கொண்ணுட்டேன்னு எவனா சொல்லுவானா அம்பால் கொன்னுட்டேன்னு சொல்லுவான் இல்லையா அம்பால் கொண்டுட்டேன்னு சொல்லுவானே ஒழிய அன்பால் கொண்டுட்டேன்னு சொல்லுவானா அப்பா அன்பில்லாமல் இல்லாமல் கொலை தொழில் செய்வதையே குலத்தொழிலாக வச்சிருந்த ஒரு இடம் கொலை தொழில்தான் குலத்தொழில் அந்த குலத்தில் அன்புக்கு இடம் இல்லை அவரு முயல்குட்டி எல்லாம் விளையாண்டு பதினாறு வயசு ஆச்சு யாருக்கு தின்னனுக்கு பதினாறு வயசு ஆச்சு அப்ப இவர் தளந்து போயிடுறார் நாகன் தளர்ந்து போயிடுறார் தகப்பனார் அப்ப அவர் எல்லாம் சொன்னார் என்னால் இனிமேல் போய் வேட்டையாட முடியாது என்னால் இனிமேல் வேட்டையாட முடியாது அதனால இனிமேல் உங்களை காப்பாற்றுற பொறுப்பை என் பையன் என் மகன் தின்னன் ஏற்றுக்குவான் அவனுக்கு பதினாறு வயசு ஆயிடுத்து அவன் வேட்டைக்கு போவான் அப்படின்ட்டான் இப்போ வந்து பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது தின்னனுக்கு கொடுக்க எப்படி ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி காதோரத்தில் ஒரு நரைமுடி வந்தவுடனே மந்திரிமார்களையெல்லாம் கூப்பிட்டு இனிமேல் என்னென்ன ராஜ்ய பரிபாலனம் செய்ய முடியாது அதனால் மகுடத்தை என்னுடைய மகன் மூத்த மகன் ராமனுக்கு சூட்ட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி கேட்டார்ல அதே மாதிரி இவர் கேட்டார் இனிமேல் என் மகன் தின்னன் உங்களை காப்பாற்றுவான் வேடர்களே கவலை இல்லாமல் இருங்க அவன் வேட்டைக்கு போய் உங்களை காப்பாற்றுவான் அவங்க ஊரில் தேவராட்டின்னு அந்த குறி சொல்கிறவங்கன்னு சொல்கிறாங்கல்ல குறி சொல்கிறதுன்னு சொல்கிறான் இல்லையா இப்போ கூட நம்ம போய் கேட்குறோம்ல இப்படியே ஒரு விளக்கு ஒரு சூடத்தை ஏற்றி வச்சு குறி சொல்லுவாங்க அப்படியே அப்படியேந்தா உங்க வீடு கிழக்கு பார்த்த வீடா இவனுக்கு ஆமாங்க பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கா ஆமாங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லுவான் என்னடி பார்த்த மாதிரியே சொல்றாரு முந்தா நாள் பார்த்துருக்காரு இவனுக்கு அது தெரியாது சும்மா இப்படின்னு தட்டிட்டு இதெல்லாம் நம்புகிறாச்சு அந்த மாள் இந்த என்னது என்னது எடுத்து பார்த்தா ஏழு ஜென்மம் தெரியுமா அதுக்கு என்ன என்ன ஜோஷியம் அதுக்கு பேர் நாடி ஜோசியம் நாடி ஜோஷியம் ஏழை எடுத்து என் கேள்வி என்ன தெரியுமா ஏழு ஜென்மம் எதுக்கு தெரியணும் நான் முந்தின பிறவியில் நாயாக இருந்தேன்னா நிறையா இருந்தேனான்னு இப்போ எனக்கு எதுக்கு தெரியணும் ஏதாவது ஒரு உருப்படியாக வேலை பாருங்கய்யா இதுக்கு முன்னாடி ஏழு ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு எதுக்கு தெரியும் இந்த ஜென்மத்தில் நான் பேராசிரியராக இருக்கேன் பேச்சாளனாக இருக்கிறேன் முடிஞ்ச வர மனுஷர்களை நேசிக்கணும் முடிஞ்ச வர என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது காசு தர்மம் பண்ணணும் இப்படி தான் வாழணுமே ஒழிய போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன் நீ நாயா இருந்த நான் பேயா இருந்தேன் என்ன சொல்லுவேன் அந்த குறி சொல்ற தேவராட்டி வந்து சொன்னா நாகனே தலைவனை பார்த்து சொன்னா நீ இதுவரைக்கும் அது பாருங்க அந்த கரெக்டான குறி சொல்லியிருக்கா வேடர் தலைவனாகிய நாகனே நீ இதுவரைக்கும் பல ஆண்டுகள் வேட்டைக்கு போயிருக்கிறாய் ஆனால் நீ வேட்டைக்கு போகிற போதெல்லாம் இப்படி நல்ல சகுனங்கள் தோன்றவில்லை இன்றைக்கு உன் மகனாகிய தின்னன் வேட்டைக்கு போக போகிறான் நல்ல சகுனங்கள் தோன்றுகின்றன நீ வேட்டைக்கு போகிறபோது கிடைக்காத ஏதோ ஒன்று உன் மகனுக்கு கிடைக்கப் போகிறது